வாங்க ராஜசேகர், என்ன நீங்களே வந்திருக்கீங்க? இல்ல ஃபாதர், மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். என்ன பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? இல்ல ஃபாதர், 2 மணிக்கு வாங்க, டொனேஷன் கொடுக்கறேன்னு நான் தான் சொன்னேன். ஆனா ஊர்ல இருந்து வர வழியில வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நீங்க 2 மணிக்கு வந்துட்டீங்க, ஆனா என்னால வர முடியல. அது என் தப்பு இல்லையா? அதான் நானே நேர்ல வந்துட்டேன். இந்தாங்க ஃபாதர், என்னுடைய ஸ்மால் டொனேஷன், 2 லட்சம் ரூபா. நன்றி ராஜசேகர். இதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வரணுமா? ஒரு போன் பண்ணிருந்தா நானே நாளைக்கு ஃபேக்டரிக்கு வந்திருப்பேனே. ஒரு நல்ல காரியத்தை நினைச்ச உடனே பண்றது நல்லதுன்னு எங்க அண்ணா அடிக்கடி சொல்லுவாரு. ஏன்னா நாளைக்கே திடீர்னு என் மனசு மாறிடக் கூடாது இல்லையா? ஓகே, நீங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஷூர். சார், கூல்ட்ரிங்க்ஸ். சார், கூல்ட்ரிங்க்ஸ். சார், யாராவது இருக்கீங்களா? யாரது? நான் தான் தெரியாம பட்டுருச்சு. சாரி. இட்ஸ் ஓகே. ராஜசேகர், இவங்க தான் மீரா. அறிமுகப்படுத்திக்கிட்டாங்களா? நல்ல வயலினிஸ்ட். எங்க பிளைண்ட் ஆர்கெஸ்ட்ராவோட உயிர் நாடியே இவங்க தான். கடவுளுக்கு கண் இல்லைங்கிறது எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க ஃபாதர். அற்புதமான அழகும் திறமையும் கொடுத்துட்டு இப்படி கண் இல்லாம பண்ணிட்டானே. கடவுளை திட்டாதீங்க. கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பாரு. அதுதான் பைபிளோட வாசகம். இவங்களுக்கு கண் இல்லைன்னா என்ன? நல்லா வயலின் வாசிக்கிற திறமையை கொடுத்துருக்காரு. ஆமா ஃபாதர், இப்படிதான் மனசை தேத்திக்கணும். வேற வழி? ஓகே ஃபாதர், நான் கிளம்புறேன். வாங்க மீரா. மீரா புறப்படுறாருமா? சாரி மீரா, see you. Bye-bye. பாய் மீரா. ஓகே, பார்த்து போடி. குட் நைட். குட் நைட். ஒரு போன் கால் பண்ணி தான் நான் வந்திருக்க மாட்டேனா? ராத்திரி 11 மணிக்கு தன்னந்தனியா வரையடி. அறிவு இருக்கா உனக்கு? 18 வருஷமா கண்ணு தெரியல. இதுல ராத்திரி என்ன பாக்கல? என்ன எல்லாமே எனக்கு ஒண்ணுதானேமா. எங்களுக்கு வேறடி. ராத்திரியான தண்ணிய போட்டுக்கிட்டு கண்ணா பின்னா வண்டிய ஓட்டுறானுங்க. மயிர் இடையில உயிர் பழச்சிருக்க. அந்த வேன்ல இருந்து 3 பேருக்கு மூஞ்சி கிழிஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. குடிகார பசங்க. இப்ப என்னாச்சுன்னு கத்துற? ஏண்டி, உனக்கு ஆபரேஷன் பண்ணி வேற கண் பொருத்துனா பார்வை நிச்சயமா திரும்ப கிடைச்சிரும் டாக்டர் சொல்றாங்க. பூண்டு ரசம் சூப்பர். ஒன்னு மாதிரி ரசம் வைக்கிறதுக்கு ஆளே இல்லம்மா. ஏண்டி பேச்சு மாத்திர? நான் சொல்றது கேளுடி. எனக்கு என்ன இப்போ? மெதுவா இருடி, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். நான் நிக்கலையா நடக்கலையா நானே தண்ணி எடுத்து குடிச்சுக்கிறேன். பாத்து. எனக்கு தெரியுமா. இதோ வந்துட்டேன். இருமா, நானே பாக்குறேன். கொரியரா தான் இருக்கும். சாந்தி டீச்சர் எனக்கு பார்சல் அனுப்புறதா சொன்னாங்க. கொரியர் வந்திருக்கு மேடம். என்னடா கையெழுத்து மேடம்? ஏம்மா, ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது எல்லா பட்டனும் போட்டு வரக்கூடாதா? இதுக்குதான் சொல்றேன், கண் ஆபரேஷன் பண்ணிக்கோன்னு. பொண்ணுக்கு கண் அவசியம்மா. Mm-hmm.
மீரா. எஸ் டாக்டர். மெல்ல கண்ணை திறந்து பாருமா. மீரா அம்மா. நான் டாக்டர் இளங்கோவன். வணக்கம் டாக்டர். எக்ஸலன்ட் மா, உனக்கு கண்ணு நல்லா தெரியுது. இது எத்தனை விரல்? நாலு விரல் டாக்டர். என்னடி தொட்டு பார்த்து சொல்ற? மீரா, இந்த ரூம்ல நாங்க எத்தனை பேர் இருக்கோம் சொல்லுமா பாக்கலாம்? நாலு பேர். உன்னையும் சேர்த்து சொல்றியாடி? இல்லம்மா. மேடம் பிளீஸ். மீரா, எப்படிமா நாலு பேர் இருக்காங்கன்னு சொல்ற? ஒண்ணு நீங்க, ரெண்டாவது அம்மா, மூணாவது நர்ஸ், நாலாவது அவங்க. அங்க யாருமே இல்லையடி. இருக்காங்கம்மா. ரொம்ப நேரம் வெளிச்சத்தை பார்க்க வேண்டாம். நர்ஸ், எஸ் டாக்டர், கண்ணை கவர் பண்ணிடுங்க. ரெண்டு நாள் அப்படியே இருக்கட்டும். என்ன டாக்டர் தப்பு தப்பா சொல்றா? இல்ல மேடம், நான் சைக்கியாட்ரிஸ்ட் அனுப்புறேன், எல்லாம் சரியா போயிடும். சைக்கியாட்ரிஸ்டா? அவன் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் டாக்டர். இல்லன்னு சொல்லல, 18 வருஷமா பார்வை இல்லாம திடீர்னு பார்வை வந்ததுனால அந்த பார்வையோட அவங்களுக்கு பரிச்சயம் ஏற்படுறதுக்கு பிரச்சனை இருக்கும். இது வரைக்கும் பார்த்து பழக்கம் இல்ல இல்லையா, அதனால வந்த ப்ராப்ளம். சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ஒரு 3 வாரம் பேசினாங்கன்னா எல்லாம் சரியா போயிடும், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ டாக்டர். யாரு? நர்ஸ், நர்ஸ். என்னமா? யாரோ வந்த மாதிரி இருந்தது. யாரும் இல்ல, அவ்வளவு பயமா இருந்தா ராத்திரி உங்க அம்மாவை தங்க வச்சுக்க வேண்டியதானே, தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. மீரா, குட் மார்னிங். எழுந்துரு மீரா. அம்மா, எனக்கு கண்ணு நல்லா தெரியுது, நான் எப்படிமா இருக்கேன்? நீயே போய் கண்ணாடியில பாரு. மீரா, காஃபி குடிக்கிறியா? வேணாமா. என் வயல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கேப்பேன்னு தெரியும், அதான் கொண்டாந்துருக்கேன். இந்தா. அதுதான் அரவிந்த் நடந்தது. மீரா, டாக்டர் வந்திருக்கார். வாங்க டாக்டர். பிளசன்ட் மார்னிங் மா, ரொம்ப நல்லா வயலின் வாசிக்கிறிய. மீரா, இது டாக்டர் அரவிந்த், சைக்கியாட்ரிஸ்ட். இது மீரா. ஹலோ. ஹாய். ஆரம்பத்தில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும், உங்க மூளைக்கு பார்க்குற விஷயத்தோட பரிச்சயம் இல்லை, அதனால சில குழப்பங்கள் வரும். அதுக்கு நான் சில விஷயங்கள் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன். ஒரு 3 வாரம் என்னோட கிளினிக் வாங்க, எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணிடலாம். ஓகே? ஓகே டாக்டர். மீரா, நீங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். பாய். பாய். என்ன
என்ன மீரா, எதிரில் யாரும் வந்த மாதிரி இருந்ததுமா? இல்லையே, ஆத்து தண்ணி குடிக்கூடாதா? மேல எல்லாம் நனைஞ்சு போச்சு பாரு. மீரா யாருன்னு பாரு. பாக்குறமா. வேலைக்கு ஆள் கேட்டிருந்தீங்களே, அதான் வந்தேன். கமலாமா இல்ல? அம்மா, அம்மா இதோ வரேண்டி. யாரு? வேலைக்கு ஆள் கேட்டிருந்தியா? ஆமா, யார் அனுப்புனாங்க? பக்கத்து வீட்டு மீனாட்சி அம்மா. ஆமா ஆமா, சொல்லியிருந்தேன். வாமா. மீரா வந்துட்டாங்களா? இல்ல டாக்டர், வேற பேஷண்ட் வந்திருக்காங்க, அனுப்பட்டுமா? ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? 5:30 ல இருந்து 6 வரைக்கும் மீராவோட டைம். டோன்ட் சென்ட் எனிபடி எல்ஸ். நான் வேற யாரையும் உள்ள அனுப்ப வேண்டாம்னு சொன்னல, திரும்ப திரும்ப என்ன? இல்ல டாக்டர், மீரா வந்திருக்காங்க, அனுப்பலாமா? ஓ ப்ளீஸ், உடனே அனுப்புங்க. May I come in? Yes, come in. Hi. Hi. வாங்க மீரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். கண் பார்வை எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தூரத்துல இருக்கிற பொருள் எல்லாம் தெரியுதா? தெரியுது. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இருக்கு டாக்டர். என்ன? எல்லாரும் என்ன முறைச்சு பாக்குற மாதிரி இருக்கு. முறைச்சு பாக்குற மாதிரியா? எப்படி? இப்ப நீங்க பாக்குறீங்களே அந்த மாதிரி. ஹலோ, நான் டாக்டர், நீங்க ஒரு பேஷண்ட். நான் உங்களை இப்படிதான் பாக்கணும். எல்லாருமே இப்படி பாக்குறாங்க. ஆமா, மத்தவங்க பாக்குற பார்வைய நீங்க இப்பதான் பாக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பழக பழக இது சாதாரணமாயிடும். இப்ப நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஓகே, கேளுங்க டாக்டர். பார்வை வந்துருச்சு, இனிமே என்ன பண்ண போறீங்க? படிக்கலாம்னு இருக்கேன் டாக்டர். ஏன்? வேலைக்கு போய் பார்வை இல்லாதவங்களுக்கு உதவியா இருக்கலாம் தான் டாக்டர். விழுந்துற போது மனசுக்குள்ள குழப்பம் இல்லாதவங்களுக்கு இது ஈஸியான வேலை. நான் கேட்கிற கேள்வியே வேற. உங்களை மாதிரி அழகா அறிவா இருக்கிற பொண்ணுக்கு வேற எதுவும் தோணல? ஆமா டாக்டர், ஒரு விஷயம் தோணுது. குட், கம் ஆன் டெல் மீ. குழந்தைங்களோட இருக்கணும் டாக்டர். குழந்தைங்களோடயா? சரி, உங்களுக்கு 21 வயசு ஆயிடுச்சு. ஒரு நல்ல இளைஞனா பார்த்து லவ் பண்ணனும் தோணல? லவ்வா? எஸ். இல்ல டாக்டர், அது போர். என்ன டாக்டர், குழப்பமே இல்லாதவங்க தெளிவா வச்சிடலாம் சொன்னீங்க, குழம்பிட்டீங்களா? ஆமா கொஞ்சம். இப்ப என்ன பண்ண போறீங்க டாக்டர்? மறுபடியும் ட்ரை பண்ண போறேன். பெஸ்ட் ஆஃப் லக். நான் வரேன் டாக்டர். பை பை. Thank you.
விட்டுட்டாங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுனே புரியல. இதுக்கு போயா இப்படி அப்செட் ஆயிட்டீங்க? நிச்சயமா உங்களுக்கு வேற வேலை கிடைக்கும். ஆமா, உங்க வேலைய பத்தியே பேசுறீங்களே, என் ஃபீஸ பத்தி யோசிச்சீங்களா? சொல்லுங்க. இதோட 6 விசிட் ஃபீஸே கொடுக்கல. ஆமா, நீங்க கேக்கல. எவ்வளவு? அந்த பர்ஸ் கொடுங்க, நானே எடுத்துக்கறேன். ஐயோ, என் பர்ஸ்ல அவ்வளவு பணம் இல்லையே. நீங்க தரீங்களா? நானே எடுத்துக்கவா? என்னோட ஃபீஸ் இதுதான். இது வெறும் ஸ்டிக்கர் போட்டு. தெரியும், இதுதான் என்னோட ஃபீஸ். ஏ, இந்தாங்க, இதுல இருந்து முதல்ல ஒரு போட்டு எடுங்க. எதுக்கு? நெத்தியில போட்டு இல்லாம உங்க முகம் ரொம்ப கோமாவே இருக்கு. அதான் வச்சுக்கோங்க. இப்பதான் தேவதை மாதிரி இருக்கீங்க. Thank you.
இங்க யாரும் இல்ல, எதுக்கு இப்படி கத்துற? இருக்காங்கம்மா, இருக்காங்க, நான் பார்த்தேன். இல்லையே, இருந்தாங்கம்மா, நான் பார்த்தேன். இங்க யாரும் இல்ல, எதுக்கு இப்படி பயந்து போய் கத்துற? போய் தண்ணி குடிச்சிட்டு படு. நான் இங்க படுக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, நான் இங்க படுக்க மாட்டேன். சரி வா, என் ரூம்ல வந்து படுத்துக்க, வா. என்னடி ராத்திரி பார்த்ததே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயும்பாங்க. உனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்வை கிடைச்சிருக்குல்ல, அதான் அசையறதெல்லாம் பிசாசா தெரியுது. வேலை போயிருச்சேங்கிற பயம், இனிமே என்ன பண்ண போறோங்கிற கலவரம். நான் இருக்கேன்ல, இத்தனை வருஷமா காப்பாத்த தெரிஞ்ச எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் காப்பாத்த முடியாதா? விடுடி, காஃபி குடி. இத கட்ட சொல்லு. என்ன இது தாயத்து? கட்ட சொல்லு, பயம் போயிடும். அவளே பயந்து போயிருக்கா, அவளை போய் தாயத்து கேட்டு அது இதுன்னு, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். நீ போ. பட்டாணி போட்டு உப்புமா பண்ற, சாப்பிடுறியா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, கொஞ்ச நாளாவே மனசு சரியில்லாம புத்து பிடிச்ச மாதிரி பேசுறா. ஏதோ ஒரு பேய் தன்னை பயமுறுத்துறதா பயந்து போய் அழறா. இத பாருங்க, இன்னைக்கு காலையில இத எழுதியிருக்கா. என்னம்மா இது, விஜயநகரம் எழுதியிருக்கு, இதுல ஒண்ணும் தப்பா தெரியலையே. இல்லைங்கய்யா, என் பொண்ணுக்கு எழுத படிக்கவே தெரியாது. எழுத படிக்க தெரியாத பொண்ணு திடீர்னு எழுதுறானா, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். நான் வாங்கன்னு சொன்ன உடனே கார்ல வந்து உட்கார்ந்துட்டீங்களே, எங்க போறோம், எதுக்கு போறோம் ஏதாவது கேட்டிங்களா? உங்களுக்கு பார்வை வந்ததுல இருந்து பேசுறதை நிறுத்திட்டீங்க. கண்ணாலேயே பேச ட்ரை பண்றீங்க. நீங்க பேசுறது நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் எனக்கு புரியுற பாஷையில பேசுங்க மேடம். சிக்னல் வெந்துருச்சு, கார் நிறுத்துறீங்களா? இடிச்சிட போறேன். ஐயோ தேங்க்ஸ். அங்க பாருங்க. எங்க? அங்க இல்ல, இங்க. அந்த முடி வச்சு போட்டு வரானே, அவனை ஃபாலோ பண்றான். நான் நல்லா ஃபாலோ பண்றான். அவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹலோ, வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுங்க. யோ, சிக்னல் வெந்துருச்சு, வண்டியை நீ முன்னாடி அடியா. மறுக்கிறேன் பாருங்க. பாக்க பைத்தியக்கார மாதிரி இருக்கான். இன்னொரு தடவை வந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்.
சார் எல்லாம் ஓகேயா? டேக் போடாமா? வயலின்ஸ் ஓகே. ஓப்பனிங்ல பேஸ் கிட்டாரை கட் பண்ணிடுங்க. கீபோர்டில் ஃபர்ஸ்ட் 4 பாரை எண்ட்ல ரிப்பீட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே சார். உதய் ஹாய் அரவிந்த் வா வா. இவங்க தான் நான் சொல்லல மீரா. வாங்க வணக்கம். வணக்கம் சார். இது வந்து எனக்கு தெரியும் உதய் சங்கர் ராஜா. நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே கிளாஸ்மேட்ஸ். எப்ப இருந்தா? ஐ திங்க் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஒண்ணா சுத்திக்கிட்டு இருப்போம். காலேஜ் போறப்பதான் ஒரு சின்ன பிரேக். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அவன் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான். இவனுக்கு மியூசிக்கே வரல, எனக்கு படிப்பே வரல. இவங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்கன்னு சொன்ன? வயலின். ராஜேஷ் ஒரு வயலின் கொண்டு வாப்பா. உதய் நீ பாரு, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. வாங்க. ஆமா இல்ல இல்ல, 6 மணிக்கு வேற அப்பாயின்ட்மெண்ட் இருக்கு. ராஜசேகர் 5 மணிக்கு வர சொல்லுங்க. ஓகே பை. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். என்னால நம்பவே முடியல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏனாச்சு? நாளைக்கே ரெக்கார்டிங் சோலோ பிட்டரன் சொல்லிருக்காரு. சினிமா பாட்டு கேட்க முதல்ல இந்த பாட்டுக்கு நான் வாசிக்க கூடாதுன்னு தோணும். இப்படி நானே வாசிப்பேன், நாளைக்கு ரெக்கார்டிங் இருக்குன்னு நினைச்சு கூட பாக்கல. ஏ ரொம்ப நாள் கனவு இருக்கு நிறைவேறிடுச்சு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு கனவு உன்னை இப்படி சந்தோஷப்படுத்தி பாக்கணும்னு, இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சு. நெக்ஸ்ட். வாசிங்க மீரா. ஓகே சார். டேக். நல்லா வாசிச்சீங்க மீரா. தேங்க்ஸ். எக்ஸலென்ட் மீரா. தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. தெரியல, நானா ராஜசேகர் அன்னைக்கு ஃபாதரோட மீட் பண்ணோமே. ஒண்ணு யோசிக்காதீங்க, முதல்ல கார்ல ஏறுங்க. கம் ஆன் ப்ளீஸ். என்ன பண்ணீங்க சார்? டோர் சரியா லாக் ஆகல. ஆமா, உங்களுக்கு பார்வை எப்படி வந்துச்சு? ரீசெண்டா எனக்கு ஐ டிரான்ஸ்பிளான்ட் நடந்துச்சு. ஓ தேங்க் காட். இவ்வளவு அழகான பொண்ணை படைச்சிட்டு
அவங்க கண் பார்வையை ஏன் பறிச்சேன்னு ஆண்டவங்கிட்ட எத்தனை தடவை நான் கேட்டுப்பேன் தெரியுமா? எனிவே, பார்வை வந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னும் அழகா இருக்கீங்க. அட கோபப்படாதீங்க, காம்ப்ளிமெண்டா தான் சொன்னேன். இப்ப என்ன பண்றீங்க? உதய் சங்கராஜ ட்ரூப்ல வயலன் வாசிக்கிறேன். என்ன, ஒரு நாளைக்கு ஒரு 300-400 கொடுப்பாங்களா? உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணு எப்பேற்பட்ட இடத்துல இருக்கணும் தெரியுமா? அதை விட்டுட்டு இப்படி பொட்டிய தூக்கிக்கிட்டு வெட்ட வெயில சுத்துறது நல்லவா இருக்கு? நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நம்ம ஃபேக்டரியிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல வேலையா நான் ஏற்பாடு பண்றேன். மாசம் 10,000 ரூபாய் சம்பளம், அதுக்கு மேலேயும் போகலாம். அது உங்க திறமையை பொறுத்து இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, வண்டி நிறுத்துங்க, இறங்கிறேன். என்ன மீரா, ஒண்ணுமே பதில் சொல்லாம போறீங்க? நான் யோசிச்சு சொல்றேன். ஒரு யோசனையும் வேண்டாம். வர வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மாதிரி என் ஃபேக்டரிக்கு வரீங்க, வேலையில ஜாயின் பண்றீங்க. ஓகே, இந்தாங்க என் கார்டு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், டாக்டர் அரவிந்த் இருக்காரா? இல்லையே. இல்லையா? நீங்க மேல வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்துருவாரு. ஓகே, தேங்க் யூ. ஓகே. எதுக்கு ஓடி வர? ஏன் முகமெல்லாம் வேர்த்து இருக்கு? சரி, நீ வா, என் ரூம்க்கு போலாம், அங்க போய் பேசிக்கலாம். வேணாம், இங்க வேணாம், வேற எங்கேயாவது போய் பேசலாம். ஓகே, பாப்பா ரெண்டு வெண்ணிலா கொடுங்க. இந்தாங்க சார். ரிலாக்ஸ், இந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடு. வேண்டாம். என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்னைக்கு எனக்கு பார்வை வந்ததோ அன்னையில இருந்து ஒரு உருவத்தை பாக்குறேன். அது என்னைய பாக்குது, என்ன மாதிரியே இருக்கு. எங்க போனாலும் என்னையே ஃபாலோ பண்ணுது, தினம் தினம் என்ன துரத்துது. அது என்னமோ சொல்ல வர மாதிரி தோணுது, ஆனா எனக்குதான் உயிரே போற மாதிரி ஒரு பயம். பேய பாத்திருக்கீங்களா? உக்காரு, நல்லா கற்பனை பண்ணிருக்க. இதுக்குதான் மெகா சீரியல் பாக்காதன்னு சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிற. ஏதேதோ போடுறாங்க, நீ அதையெல்லாம் பார்த்துட்டு பயந்து போயிருக்க. இல்ல, ஏன் நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க? உங்களை பாக்குற மாதிரியே நான் ஒரு பேய பாக்குறேன், நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? இல்ல, நீ பொய் சொல்லல. அதே நேரத்துல பேய்ங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல இல்ல. இல்லாத ஒண்ண நம்ம மனசு கற்பனை பண்ணிக்க ரொம்ப விருப்பப்படும். பேய் இல்லைன்னு நினைச்சா அது இல்ல, பேய் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புனா இருக்கும்னு பதில் சொல்லதான் நம்ம மனசுக்கு பிடிக்கும். சயின்ஸ்ல இந்த மாதிரி நிலைக்கு ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. யாரும் என்ன நம்பாதீங்க, அம்மாவும் இதான் சொல்றாங்க, நீங்களே இதையே சொல்லுங்க. வணக்கம் சார். எதுக்குடா போட்டோ எடுத்த? யாரா நீ?
சார் காலையில இருந்து போனி ஆவல பாக்குறதுக்கு லவர்ஸ் மாதிரி இருந்தீங்க, அதான் போட்டோ எடுத்தேன். என்ன மாதிரி இருந்தது? லவர்ஸ் மாதிரி இருந்தது சார். எங்க? இன்னொரு தடவை சொல்லு. லவர்ஸ் மாதிரி இருந்தது சார். இன்னொரு தடவை சொல்லு. லவர்ஸ் மாதிரி இருந்தது சார். கண்ணா இன்னொரு தடவை சொல்லு சார். பாக்குறதுக்கு லவர்ஸ் மாதிரி இருந்தது சார். இந்த 100 ரூபாய் வச்சுக்க. ஓகே சார். இந்த அட்ரஸ்ல போட்டோ கொடுத்துறேன். ஓகே சார். ஓகே ஓகே சார். பை சார். வாங்க சாமி. என்ன சாமி? தப்பா ஏதோ இருக்கு இந்த வீட்ல, தப்பா ஏதோ இருக்கு. ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஐம் க்ளீம் ஓம் நமோ பகவதி வராக முகி வராக முகி அந்தே அந்தே. தைரியமா இருங்க, இது இருக்கிற வரைக்கும் அது வராது. Oh!
போலீஸை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. மினிஸ்டர் கிட்ட நானே பேசிட்டேன். இன்னும் ரெண்டு நாள்ல உங்க சரக்கு வந்துடும். ஓகே சார். நான் கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எல்லாரும் போயிட்டாங்களா? போயிட்டாங்க சார். ஒருத்தங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க லேடி, அவங்கள மட்டும் உள்ள அனுப்பு. சரி சார். அதுக்கப்புறம் வேற யாரு வந்தாலும் உள்ள அனுப்பாத. ஓகே சார். இங்க என்ன சத்தம் கேட்டாலும் நீ உள்ள வரக்கூடாது. புரிஞ்சுதா? நல்லாவே புரியுது சார். M-E-E-R-A மீரா. அவள் வருவாளா? அவள் வருவாளா? மே கம் இன். கம் இன். ஹாய் மிஸ்டர் ராஜசேகர், எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன், ஐ அம் ஃபைன். வாட் எ சர்ப்ரைஸ், நீ இங்கே வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை மீரா. ஆமாம், என்ன சாப்பிட்ற? ஹாட் ஆர் கோல்ட்? நோ தேங்க்ஸ். போலாமா? ரெடியாக வந்திருக்க. சரி வா, முதல்ல ஃபேக்ட்ரியை சுற்றி காட்டுறேன். மீரா, இங்கே 500 பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தயாரிக்கிற ரசாயனத்தெல்லாம் ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்டு பேக்கேஜ் யூனிட் அங்கே தான் இருக்குது. நீ மட்டும் இங்கே வந்துட்டீன்னா எனக்கு வேலை குறைஞ்சிரும், டென்ஷன் இல்லாமல் இருப்பேன். அதுக்கப்புறம் மீ என்ன மீரா அங்கேயே நின்றுட்டேன், பார்க்கறதுக்குன்னு எவ்வளோ இருக்கு, வா போகலாம். மீரா நீங்க தான் தூக்கத்தில் நடக்கிற வியாதியை பத்தி நீங்க கேள்விப்பட்டது இல்லையா?
ரெண்டு மாடி இறங்கி ரோடு கிராஸ் பண்ணி எதிர் வீட்டில் போய் என்னங்க குழந்தை நல்லா இருக்கான்னு விசாரிச்சு திரும்பி வந்து படுத்து தூங்குவாங்க. மறுநாள் காலையில் என்னம்மா நட்ட நடு ராத்திரியில் குழந்தைய பற்றி விசாரிச்சிங்களேன்னு கேட்டா, நானா வந்தனா எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கும்பாங்க. விசாரிக்கிறவங்களையும் முட்டாளாக்கிடுவாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இது எல்லாமே பேய் பேய் நினைச்சிட்டு இருக்கிற நீங்க தான் தூக்கத்துல உடைச்சிருக்கீங்க, வேற யாருமே இல்ல. பேய்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அட கடவுளே, இத நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் பொண்ணு சொன்னப்போ நான் நம்பல, இப்ப நான் சொல்றேன், யாரும் நம்ப தயாரா இல்ல. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. உங்க பொண்ணுக்கு தான் வைத்தியம் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப உங்களுக்கும் வைத்தியம் பண்ணணும் போல இருக்கே. ஆமா, மீரா இங்க மேல இருக்கா. மீரா, 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 என்னச்சு உனக்கு? ஏன் இருட்டுல உட்காந்துருக்க? கட்ட ஒரு மீரா. வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம். நான் குரடியாவே இருந்துடுறேன். கண்டு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் வாழ்க்கை குழப்பமாவே இருக்கு. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க, என்ன தந்திரம் பண்ணாதீங்க. என்ன விட்டுடுங்க ப்ளீஸ், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க ப்ளீஸ். நான் வேண்டாமா? என்னையும் வெளியே போக சொல்றியா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சரி ஓகே, நான் வரேன், பாய். பக்கத்திலே இருக்கேன், எங்க தேடுற? கட்ட ஒத்துட்டு என்ன பாரு மீரா. எனக்கு பயமா இருக்கு. ஓகே ஓகே, அப்ப கட்ட நானே அவுக்குறேன். வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம். என்ன கண்ணை திறந்து பார்க்க விரும்பல. நான் இருட்டுல இருந்துறேன். கண்ணை திறந்து பார்க்க பயமா இருக்கு. கண்ணை திறக்கவே பயமா இருக்கு. பயமா இருக்கு மீரா, ப்ளீஸ் ரிலாக்ஸ். ஏய் மீரா, நான் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்னது? கண்ணை மூடிட்டு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? கட்டா வரு. இப்படியா பயப்படுறது? எப்படி வெறுத்திருக்கு பாரு. என்ன கொண்டு வந்திருக்கீங்க அருவன்? நீ ஏ பாரு, இந்த யார் இது? எது? உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்களே அவங்க யாரு? என் பக்கத்துல வேற யாரு? நீதான் உட்காந்துருக்க. நானா? இல்ல, இது நான் இல்ல. ஏய், என்னாச்சு உனக்கு? இது நீதான். என் கூட யார் இருந்தா? அன்னைக்கு நீதான் இருந்த. இல்ல, இது நான் இல்ல, வேற யாரும் உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க. இது நீதான், ஒவ்வொரு தான் இதுல இருக்கு. இல்ல இல்ல, இது நான் இல்ல, இது வேற யாரோ. இது என் ரூமே இல்ல, என் ரூமே இல்ல, இது யாரோ, இது யாரோ. கண்ணுக்கு தெரியுற ஒரு இதுதான்.
டாக்டர், ஹிப்னோடிசம் பண்ண முடிஞ்சதா? ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். என்ன டாக்டர்? கிட்டவா, நீ அந்த பொண்ணை லவ் பண்ற. என்ன டாக்டர் இது? துடிக்கிறியா? அதான் சொன்னேன் டாக்டர், நான் இவங்களை பத்தி கேட்டேன். இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு. ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஓ டாக்டர், இன்னொரு முறை ட்ரை பண்ணலாமா? யுவர் விஷ். எப்ப வேணா கூட்டுவா. தேங்க்யூ, பை. ஓகே, சி யூ. வரமாட்டேன், எங்கேயும் யார்கிட்டயும் வரமாட்டேன், போதும். கண்ணால் அதை நான் பார்த்தேன், அதை நீ டார்ச்சர் பண்ணதுன்னு சொன்ன, நீ அதை நம்ம திரும்ப திரும்ப டாக்டர் கூட்டிட்டு வரேன் சொல்றிய, எனக்கு என்ன பைத்தியமா? ப்ளீஸ், ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்ற? பேய் இருக்கு அரவிந்த். ஆமா, நான் ஒத்துக்கிறேன், பேய் இருக்கு. மனுஷனோட மனசுதான் பேய். மனுஷனோட மனசு மாதிரி விசித்திரமான ஒரு விஷயம் இந்த உலகத்துல இல்ல. பறக்கணும் பறக்கணுங்கிற தாபம் மனிதனை பறக்க வச்சிருச்சு. பேய் கதைகளை கேட்டு கேட்டு உன் மனசுல பேய் வந்து உட்கார்ந்துருச்சு, அவ்வளவுதான். இது மனசோட ஆட்டம் தான். இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாச்சு? சிக்னல்ல பார்த்தமே அவன் விஜயநகரத்துக்கு போக போறேன். எதுக்கு? வேல இருக்கு. எவனோ ஒரு பைத்தியக்காரன் விஜயநகரத்துக்கு போன் சொன்னா உடனே கிளம்பி போயிடுதா? ஏன் அவன் வான சொன்னா அவன் பின்னாடி போயிடுவியா? அறிவு வேண்டாம். வண்டி நிறுத்துங்க. எதுக்கு? ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க. ஹே மீரா, ஹே மீரா, மீரா, நான் என்ன அவஸ்தப்படுறேன்னு உங்களுக்கு தெரியல. என்னோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரியல. புரியாது மட்டும் இல்லாம என்ன அசிங்கப்படுத்துறீங்க. வேண்டாம், ப்ளீஸ் விட்டுருங்க. ஏய் மீரா, நான் என்ன சொல்லிட்டே இப்ப கோவப்படுற? விஜயநகரம் போய் என்ன பண்ண போற? அந்த பேயை பார்க்க போறியா? அதான் அந்த பேய் உங்க வீட்லயே இருக்க, அப்புறம் அதை தேடி விஜயநகரம் போற. ஓகே, அந்த பேயை இங்க வர சொல்லு, இப்பவே வர சொல்லு, இங்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம். கம் ஆன் மீரா, வர சொல்லு, வர சொல்லு. மீரா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க. எனக்காகவா? வாங்க.
இளம் பெண் கொலை, விஜயநகரத்தில் கொடூரம். விஜயநகரம் மீரங்கிற பேஷண்ட்க்கு ரீசன்ட்டா ஐ டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது, அவங்களுக்கு கண்ணு டொனேட் பண்ணங்களை பத்தி டீடைல்ஸ் வேணும். ஓகே டாக்டர். கயல்விழி, வயசு 22, விஜயநகரம். அவங்க தான் டொனேட் பண்ணிருக்காங்க டாக்டர். தேங்க்ஸ். ஏண்டி முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு தனியா போறேங்கற, துணைக்கு நான் வரேனாலும் வேண்டாங்கிறிய. கவலைப்படாதம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. இல்லடி, ஏற்கனவே வாழ்க்கையில ஏகப்பட்ட குழப்பம். நம்ம சக்தியை மீறி ஏதோ ஒண்ணு நம்மள பிடிச்சு ஆட்டுது. இந்த நிலைமையில நீ தனியா போனா இந்த குழப்பத்துக்கு முடிவு கட்டதாமா போற. தினம் தினம் இங்க பயந்து பயந்து சாகிறத விட அது என்னன்னு தெரிஞ்சுக்க போறேன். இந்தா தைரியமா புறப்படுற பொண்ண, நீ புலம்பி கெடுக்காத. நீ போயிட்டு வாமா, நீ போறதுதான் நல்லது. இந்தா இது இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. டிரைவர் புறப்படலாமா, டைம் ஆச்சு. போயிட்டு வரேம்மா. பார்த்து ஜாகிரதையா போயிட்டு வாமா. சரிம்மா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்ன சிரிப்பு? இப்ப கூட நான் ஒன்னும் நீ சொன்ன பேய் கதையை நம்பி உன் கூட வரல. நீ என்னோட பேஷண்ட், ரொம்ப தூரம் தனியா போறீங்கன்னு தான் வரேன். அதுவும் நீ சாதாரண பேஷண்ட் இல்ல, என்னோட ஸ்பெஷல் பேஷண்ட். அதனால மாரல் சப்போர்ட்டா இருக்கட்டும் உன் கூட வரேன். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. விசாரிக்கிறாங்க. பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியல, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் ஆம்பளை ஒரு பொம்பளை. பாத்துரா, பத்திரிக்காரங்களா இருக்க போறாங்க. போலீஸ்காரங்க கூட மோசமானவங்கடா. பத்திரிக்கையில எழுதி நுங்க எடுத்துருவாங்க. பின்னாடியே போய் எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு பாரு. நான் இப்ப உடனே வந்துடுறேன். சரிண்ணா. ஐயா, இவர்தான் எங்க சின்ன முதலாளி. கொஞ்ச நாளா காணல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. நீ கொஞ்சம் வெளியில இரு. சரியா? நீ என்ன? நம்மளதான். கொஞ்சம் கையை நீட்டுங்க. இங்க ரொம்ப தாகமா இருக்கு. யாருக்கு? உங்க தம்பிக்கு. தம்பிக்கா? என்ன சொல்றீங்க? இன்னைக்கு 13வது நாள். புரியலையே. உன் தம்பி செத்து பஸ்பமாயி இனியோட 13 நாள் ஆச்சு. யாரா நீ? காசுக்காக ஜோசியம் பாக்குறவன் தானே நீ? காசு வாங்கிட்டு போடா. கண்ணா வேணா பேசுறேன், வெட்டி கூர் போட்டுருவேன். எதுக்குடா எதுக்குடா அவர்களாக்கி கொண்டு வரீங்க? புறம்போக்கு. நான் புறம்போக்கு தான். நீ யாருன்னு சொல்லட்டுமா? 10 வயசுல 5 ரூபாய் காசுக்காக அப்பன தலையணை வச்சு அமைக்கு கொண்டவன் நீ. அப்போ மணி 4:45, வெளியில வந்து எங்க அப்பா திட்டாருன்னு சொல்லி நாடகமானவன் நீ. இன்னும் சொல்லட்டுமா?
வேணாம், நாரிடும், நான் வரேன். ஐயா இருங்க. அழிஞ்சிடுவீங்க, எல்லாரும் சேர்ந்து அழிஞ்சிடுவீங்க. சாந்தி பண்ணணும், சாந்தி பரிகாரம் பண்ணாதான் நீங்க அழிவிலிருந்து தப்பிக்க முடியும். அப்பத்தான் அது அடங்கும், இல்லனா என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. இந்த தாயத்து நீயும் கட்டிக்கோ, உன் கூட்டாளிக்கும் கொடு. உயிரோட இருக்கணும்னா பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஒரு பெரிய நரசிம்மர் செலை வரும் பாருங்களேன். இந்த வாழைத்தோப்புக்குள்ளயா? ஆமா, நான் கனவுல பார்த்தேன். ஆரம்பிச்சிட்டியா? இந்த பெரியவர்கிட்ட கேட்கலாமா? இவர்கிட்டயா? சார், சார். யார் நீங்க? என்ன சமாச்சாரம்? நாங்க மெட்ராஸ்ல இருந்து வரோம். இங்க கயல்வழின்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க கண்ணெடுத்து தான் இவங்களுக்கு வச்சிருக்காங்க. ஆமா, என் பேர் மீரா. கயல்வழியாலதான் எனக்கு பார்வை கிடைச்சது. அவங்க அப்பா அம்மாவை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அவங்க எங்க இருக்காங்க? அவ செத்து போனதே நிம்மதி, நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம். அவ கொடுத்த கண்ணுக்காக நன்றி சொல்ல வந்துட்டீங்களாக்கும். போங்க போங்க, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஏன் இவ்ளோ வெறுப்பா பேசுறீங்க? நாங்க பேசுறோமா? அது பேசிச்சே, அத நாங்க எங்க போய் சொல்றது? அது உயிரோட இருந்த வரைக்கும் ஊர்ல போறவங்க எல்லாம் சபிச்சிட்டே இருந்துச்சு. அது பொறப்பே அப்படி ஈனமான பொறுப்பு. இன்னும் கொஞ்ச தூரம் தான் பொறுப்புக்கு தாயி. இனிமே ஊரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. போல இருக்கு. கொஞ்சம் வலி கொடுத்துக்குமா? இந்த மண்டபத்திலே இரு, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இன்னும் வேணுமா? இந்த எல்லாமே நீ எடுத்துக்கோ, போதுமா? என்னடி சொன்ன?
இன்னொரு வாட்டி இந்த வீட்டு பக்கம் சோறு கீறு கேட்டு வா, உன்னை தொலைச்சிருவேன். போனா போதுன்னு சோறு போட்டா ஏன் புருஷன் செத்துருவாருன்னு சொல்றியா? இந்த பொண்ணு இவ்வளவு ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன். இவளுக்கு யாரும் சோறு தண்ணி கொடுக்க கூடாது. இதையும் மீறி யாராவது கொடுத்தீங்கன்னா அவங்களையும் ஊரை விட்டு தள்ளி வச்சிருவேன். இந்த பொண்ணை ஊருக்கு வெளியே கொண்டு போய் விடுறா. அப்புறம் என்னாச்சு? என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? வணக்கம். யார் என்ன கேட்டாலும் உடனே சொல்லிடுவீங்களா? போங்கடா போங்க. யார் நீங்க, என்ன வேணும்? என் பேர் அரவிந்த், இவங்க மீரா. ஏன்பா, ஒரு கிராமத்துக்குள்ள நுழைஞ்சா எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும்னு ஒரு வரமுறை இல்ல? நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே, இது கூட தெரியாதா? அப்பாவி மக்கள் கிட்ட நீங்க பாட்டுக்கு உங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்களே சார். நீங்க ஐயாதே எங்க ஊர் நாட்டாம சார். நாங்க ஒண்ணு பிரச்சனை பண்ண வரல, கயல்விழி அப்பா அம்மாவை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். பாருங்க, கயல்விழிக்கு இங்க சொந்தக்காரங்க யாரும் இல்ல, அவளை பத்தி பேச எங்க யாருக்கும் இஷ்டமும் இல்ல. அவ செத்து போய் போலீஸ்லயும் சொல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சு, திரும்பவும் அதையும் கிளறீங்க. மறுபடியும் சொல்றேன், கயல்விழிய பத்தி பேச எங்க யாருக்கும் இஷ்டம் இல்ல. இவங்களுக்கு ஊருக்கு போறதுக்கு வழி தெரியல போல, போய் படகுத்துறையில விட்டுட்டு வாங்க. போங்க, இருட்டுறதுக்கு முன்னால ஊர் போய் சேருங்க. போங்க. கழுத்து பிடிச்ச வழியை தள்ளாத குறையா, ஊரை விட்டு துரத்திட்டாங்களே. ஏன் அவங்களுக்கு பிடிக்கல? யார கயல்விழிய பொண்ண என்ன? ஏன் கயல்விழி ஒரு கெட்ட சக்தி, அவ பொறுப்பே தப்பு. ஊர் மக்கள் அவளுக்கு பயந்து நடுங்கி ஒரு ஸ்டேஜ்ல அவளை ஊரை விட்டு துரத்திட்டாங்க. அவ எப்படியோ எதனாலயும் செத்துட்டா. அவளை பத்தி விசாரிக்க வந்த நமக்கு மட்டும் மரியாதை கிடைக்குமா? நமக்கும் அதே ட்ரீட்மெண்ட் தான். அப்ப செத்து போனவையே என்ன தோறுதுடா? உன்னை வச்சு திரும்பவும் தொந்தரவு பண்றதுக்கா இருக்கும், பழி வாங்குறதுக்கு அலையிறாளோ என்னவோ. அப்ப பேய் இருக்குன்னு நம்புறியா? எஸ், இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இப்ப என்ன பண்றது? உன்னை கயல்விழி கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லு. சொன்னா விட்டுருவாளா? முதல்ல சொல்லு. அரவிந்த் பாத்து, அரவிந்த்
Thank you very much. It's okay. You saved my life. நீங்க யாரு? நான் டாக்டர் ராஜ். விஜயநகரத்தில் இருக்கேன். இங்க எப்படி தண்ணிக்குள்ள? சொல்றேன். ஆமா நீங்க யாரு? நான் டாக்டர் அரவிந்த். இவங்க மீரா, என் பேஷண்ட். ரீசெண்டாக மீராவுக்கு ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்தது. இந்த ஊரில் வாழ்ந்த கயல்வழியோட கண் எடுத்து தான் மீராவுக்கு வச்சிருக்காங்க. எப்போ எனக்கு பார்வை வந்ததோ அப்போலேருந்து கயல்வழியோட உருவம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. என்னை விஜயநகரத்துக்கு போய் விஜயநகரத்துக்கு போன தொல்லை பண்ணுச்சு. முதல்ல பயந்தேன், குழம்புனேன். அப்புறம் வேற வழி இல்லாமல் இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது டாக்டர், கயல்வழி ரொம்ப மோசமான பொண்ணுன்னு. ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் அவளை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க. நானும் கயல்வழி ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த ஊர் மக்கள் முட்டாள்தனமாக பேசுகிறாங்க. கயல்வழி யார் தெரியுங்களா? ஒன்னும் பிரச்சனை வந்துடாது, நான் எல்லார்கிட்டையும் பேசிட்டேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாருக்கும் வணக்கம். இவரு ஐயா வானவராயர். வணக்கம். வணக்கம். அது அவரோட தம்பி ராஜசேகர். வணக்கம். அவரை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் நம்ம ஒரு டாக்டர். அப்புறம் ஐயாவும் தம்பியும் அமெரிக்காவில் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு நிறைய பணம் சம்பாதிச்சு அத்தனை பணத்தையும் அள்ளிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. இந்த ஊர்ல நாம எல்லாம் நல்லா இருக்கணும்னு பெரிய மனசு பண்ணி ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்க போறாங்க. இப்போ மாசம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிற குடும்பம் அடுத்த மாசத்துல இருந்து 10000 ரூபாய் சம்பாதிக்க போகுது. சொல்ல போனா நீங்க எல்லாம் பணக்காரங்களாக போறீங்க. நம்ம ஊருக்கு லைட் என்ன, ஆஸ்பத்திரி என்ன, தண்ணி தொட்டி என்ன, பள்ளிக்கூடம் என்ன, நம்ம ஐயா ஊரையே பட்டணமா மாத்த போறாரு. நாம எல்லாரும் அவரை வாயார வாழ்த்தணும். பூஜை முடிஞ்ச உடனே அன்னதானம் நடக்கும், நீங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஐயா பூஜை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. வேணாம், இது வேணாம், நிறுத்துங்க. அழிக்க போது, எல்லாரையும் அழிக்க போது. இது இங்க வரக்கூடாது, இதனால எல்லாமே அழிய போது. டப்புன்னு அடிச்சுட்டு தெரியுமா? எங்க கரண்ட் பண்ண வந்த உன்னா ஊருட்டு வெளி பண்ணி சொல்லி போடி. நான் போக மாட்டேன். இது ஏன் ஊரு? ஏன் ஊர் அழிய பாப்பேனா? இல்ல அழிக்கதான் விட்டு வேணா? நான் விட மாட்டேன். இது வேணாம் சொல்லுங்க, இது எல்லாரையும் அழிக்கும். நான் சொல்றது கேளுங்க. போடி போடி. விடுங்க சார், பொம்பளை பிள்ளை போட்டு அடிச்சு. டாக்டரையா உங்களுக்கு தெரியாது, அது ஒரு பைத்தியம். இப்படி அடிச்சாதான் சரிப்பட்டு வரும். நாம பூஜை ஆரம்பிக்கலாம். நான் சொல்றது கேளுங்க, இது அழிக்கும், எல்லாத்தையும் அழிக்கும். கயல்வழி எனக்கு ஒரு 5-6 வருஷமா தெரியும். ஊர் மக்கள் தள்ளி வச்சதால மண்டபத்திலையும் மரத்தடியிலையும் ஆத்தங்கரையிலையும் கிடைச்சதை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பிறவியா தான் தெரியும். ஆனா அன்னைக்கு ஒரு காளி மாதிரி அந்த விழா நடக்க கூடாதுன்னு அவ பட்ட பாடு இருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவ என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் வந்தது. ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது இப்படி இடையில புகுந்து தடுக்கிறது எப்படி அடிச்சிருக்காங்க பாரு. இல்ல டாக்டர், இது நல்லதுக்கு இல்ல, பெரிய தப்பு. இதனால இந்த ஊரே அழிய போது. எப்படி சொல்ற நீ? எனக்கு தோணுது டாக்டர், அவ்வளவுதான். இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தோணும், அதனால சொல்றேன். ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நான் சொல்றதுனாலதான் இப்படி நடக்குதுன்னு என்ன போட்டு கரிச்சு கொட்டுறாங்க, அடிக்கிறாங்க, பைத்தியக்காரின்றாங்க. சரி அதை விடு, நீயே இங்க இருக்க, வேற எங்கேயாவது போ, ஏதாவது வேலை செஞ்சு பொழிச்சுக்கோ. முடியாது டாக்டர், இது நான் பிறந்த இடம், இதை விட்டு நான் போக மாட்டேன். இங்க இருக்கிற எல்லார் வீட்லயும் நான் ஒரு வேலையாவது சோறு வாங்கி சாப்பிட்டிருப்பேன். எல்லார் வீட்டு ரத்தமும் என் உடம்புல ஓடுது. இப்ப இவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நான் எப்படி போக முடியும்? இது நடக்காம தடுக்கணுமே தவிர நான் இங்கிருந்து போக கூடாது. போக மாட்டா, இவ போக மாட்டா, எங்கேயும் போக மாட்டா. இவ எங்கேயேதான் இருப்பா, கடைசி வரைக்கும். இந்த மண்டபத்தை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டா. இது அவ தலை எழுத்து விதி. இந்தா சாப்பிடு. சரி நான் போயிட்டு வரேன். சரி டாக்டர்.
யாரு? 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 என்ன வேதனை படக்கூடாதோ அத்தனை விதமான வேதனைகளையும் கயல்வெளி அனுபவிச்சா இந்த ஊருக்காக ஊர் மக்களுக்காக எல்லாத்தையும் பொறுமையா தாங்கிக்கிட்டா. அப்போ ஃபேக்டரி என்னாச்சு டாக்டர்? இதோ பிரமாதமா வளர்ந்தது, இந்த ஊரை செழிப்பா இருந்தது, எல்லார்கிட்டயும் காசு பணம் இருந்தது, மோட்டார் சைக்கிள் துணிமணின்னு வசதியா வாழ்ந்தாங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு இந்த சந்தோஷம் நீடிக்கல. யோ என்னையா இது, என்ன பண்ணிருக்க? ஊரே இங்க வரவழைச்சிட்டு என்ன வர குடிச்சு வந்திருக்க? என்னைய அது பைத்தியகாரத்தனமா இருக்கு. விஷயம் தெரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி என்ன ஏதாவது கேள்வி கேட்டா என்னைய பதில் சொல்றது பிரச்சனை ஆயிடும்ல. என்னையா நீ, நான் கேட்டுட்டே இருக்க, நீ பாட்டு பதில் சொல்லாம போயிட்டே இருக்க, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இங்க பாருங்க, நான் எதை செஞ்சாலும் தெளிவா தான் செய்வேன். காரணம் இல்லாம உங்களை இங்க நான் கூப்பிடல, காரணத்தோட தான் கூப்பிட்டுருக்கேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. மகாஜனங்களுக்கு வணக்கம். வணக்கம். நம்ம ஊரு ஐயாவோட தயவால ரொம்ப பிரகாசமா இருக்கு, எல்லாருக்கும் வசதி வாய்ப்பு வந்துருச்சு. ஆனா நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஐயா என்ன தப்பு? காசு பணம் வந்த உடனே நாம கடவுளை மறந்துட்டோம், தெய்வமும் நம்மளை மறந்துருச்சு. இவனை பாருங்க, ஃபேக்டரியில நல்ல உத்தியோகம், ஆனா பார்வை குறைஞ்சிட்டே வருது. இவன் ஜொரோன்னு படுத்தவன் ஆளே உருக்குறைஞ்சு உள்ள போயிட்டான். இவன் கொஞ்ச நாளா தலைவலிக்குதுன்னு சொன்னான், இப்ப தலையும் பெருசாகி பேச முடியாம தவிக்கிறான். ஆத்தாவோட கோபம் இந்த சின்ன குழந்தைய கூட விட்டு வைக்கல. இவளுக்கு என்ன வியாதினே தெரியல, பிறந்ததுல இருந்தே இப்படித்தான் இருக்கா. பார்க்காத டாக்டர் இல்ல, இப்படி வீட்டுக்கு வீடு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. காரணம் தெய்வகுத்தம். ஆத்தாவுக்கு பொங்கல் வச்சு 5 வருஷம் ஆச்சு. சாமிக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சிருந்தோம்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? இந்த கோயில மறுபடியும் சுத்தம் பண்ணி பெருசா கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு ஐயா ஒரு பெரிய தொகையை தர தயாரா இருக்காரு. டேய் நிறுத்துங்கடா, நீங்க பண்ண தப்புக்கு தெய்வத்தை ஏன்டா குத்து சொல்றீங்க? என்ன வரவழைச்சு இப்படி எல்லாம் கத்த விட்டு வேடிக்கை பண்ணணும் ஆசைப்பட்டியா? நமக்கு சோறு போடுற தெய்வத்தை அடிக்கிறா? என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? பாத்துட்டு சும்மா இருக்கேன் அடிக்கலாம்.
பாவிகளா பாவிகளா, இவ நான் என்ன பண்ணுவேன்? கையில் வழியோட கண்ணு எடுக்க போறோம். பாவிகளா, அப்பா இப்ப இப்படி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டுட்டாங்க, இப்ப நீங்க கண்ணை வேற எடுக்க போறீங்களா? நான் விட மாட்டேன், வேணா விட்டுருங்க, எடுக்காதீங்க. புரியாம பேசாத, இது அவளோட கடைசி விருப்பம், அவங்கள தொந்தரவு பண்ணாத. என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, என்னால பார்க்க முடியாது, நான் பார்க்க மாட்டேன், என்ன விட்டுருங்க, நான் பார்க்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன். ப்ளீஸ் கரியம். கைல்வழி செத்து பிறகுதான் நான் முழிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வியாதி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. சாதாரண மருந்தால தீக்கிற வியாதியாத இல்ல, தீக்கவே முடியாத மிக கொடுமையான பலவிதமான நோய்கள் ஜனங்களை தாக்கி இருக்குன்னு எனக்கு புரிஞ்சது. என்ன காரணம் தெரியாம குழம்பு இருந்தப்பதான் தற்செயலா ஆத்து நீரை செக் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட்டுக்கும் அனுப்புறேன். ஆத்து நீரை குடிச்ச அத்தனை பேருக்கு நோய் வந்திருக்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. ஆமா டாக்டர் ராஜ், என் ஃபேக்டரியில இருந்து வெளியேற கழிவு நீர்ல விஷம் இருக்கு. அந்த விஷ நீர் ஆத்துல கலக்குது. அந்த தண்ணியை குடிக்கிற இந்த கிராம மக்களுக்கு எல்லா வியாதியும் வரும். நான் தெரிஞ்சுதான் இதை கட்டினேன். இங்க மட்டும் இல்ல சார், இந்த ஆத்து தண்ணி எங்கெல்லாம் போதோ அது வரைக்கும் உள்ள ஒவ்வொரு கிராமமும் நகரமும் இதனால அழிஞ்சிடும் சார். ஆமையா, அந்த அமெரிக்கக்காரன் கூட இதுதான் சொன்னான், இதை இங்க கட்டாத வேற எங்கேயாவது போய் கட்டு, ஆனா அந்த ரசாயனத்தை மட்டும் எனக்கு பேக் பண்ணி அனுப்புன்னு சொன்னான். என்ன பண்றதுன்னு ரொம்ப யோசனை பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவில் ஆரம்பிச்சேன். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இங்க யாரு என்ன செஞ்சாலும் எவனும் கேள்வி கேட்க மாட்டான். ஒரு ரூபா போட்டு 10 ரூபாய் எடுத்தோம்னா லாபம், 1 ரூபா போட்டு 1000 ரூபாய் எடுத்தோம்னா கொள்ள லாபம். இந்த ஃபேக்டரி அதைத்தான் எனக்கு தருது. விடுவனா? டேய், எல்லாரும் பொருளை வித்து லாபம் சம்பாதிக்க ஆசைப்படுவாங்க, நீ உயிரை வித்து லாபம் சம்பாதிக்க ஆசைப்படுறிய, நீ எல்லாம் மனுஷனா? மிருகடா. இப்ப நீ என்ன பண்ண போற? அடிக்க போறியா? ஓங்கி அடி. ஏய் அடிடா. ஊருக்கு வைத்தியம் பாடுறான்னா இவன் எனக்கு நாடு பிடிச்சு பாக்குறான். இவனை தூக்கி ஆத்துல போடு. இத பத்தி கேட்க போனப்பதான் என்னை அடிச்சு தண்ணில தூக்கி போட்டுட்டாங்க. மீரா, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. கைல்வழி எதுக்கு முன்னாடி வந்தா, என்ன சொல்ல ட்ரை பண்ணா, என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தான்னு. நான் போறேன். எங்க? கிராமத்துக்கு. எதுக்கு? அந்த ஜனங்க கிட்ட போய் சொல்ல போறேன், அந்த ஃபேக்டரியில இருந்து வர விஷம் தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்குன்னு. எப்படியாவது அந்த ஃபேக்டரியை மூடணும். இத பாரு, இத சொல்ல போய் தான் கைல்வழிய ஜனங்க கல்லால் அடிச்சு கொன்னாங்க. நீ அதையும் சொல்ல போறியா? வேணாம், நான் சொல்றது கேளு. கைய விடுங்க, நான் சொல்லதான் போறேன். மீரா, 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 நில்லு. வேலைக்கு போனதுனாலதான் இவருக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்திருக்கு. இதுக்கு மருந்தே இல்ல. ராஜ்,
ராஜ், ராஜ், ராஜ். சாமி, இன்னைக்கு ராத்திரி பூஜைக்கு நீங்க சொன்ன 112 பொருளையும் வாங்கி வச்சிட்டேன். பொருள் போதாது, நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லைன்னா நீங்க கொடுத்த தாயத்தை கட்டிருப்பேன் சாமி. கிராமத்து ஜனங்க எல்லாரும் காட்டு கோயில கூடி இருக்கணும். அது மட்டும் இல்ல, நான் சொன்ன மாதிரி 43 கன்னி பொண்ணுங்க வேணும். அவங்களுக்கு கொடுக்க போற தானத்தில் தான் நீங்க பண்ண பாவம் அழியும். பொண்ணுக்கு பண்ண கெடுதலுக்கு பொண்ணுக்கு பண்ண தானம் தான் பரிகாரம். நான் உனக்கு அப்பவே சொன்னேன், இங்க இருக்காத, ஊரை விட்டு போயிடணும். எங்க ஜனங்க கிட்டே எங்களை பத்தி தப்பா சொல்றியா? டேய், இவளை மேல கொண்டு போய் கட்டி போடுறா. சரியா? யாரு இது? சொல்றேன் சாமி. யார் நீ? உன் பேர் என்ன? எங்க இருந்து வர? பத்திரிகையா இல்ல டிவி மீடியாவா? உனக்கு என்ன வேணும்? பணம் தானே? எவ்வளவு? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? போயிடு. எங்க? உன் ஃபேக்டரிய மூடிட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. நான் உன்னை கட்டி போட்டு வச்சிருக்கேன், நீ என்ன மிரட்டுறியா? என்னடி முறைக்கிற? ஐயா, ஐயா, முத்திட்ட புருசி. ஐயாவை கொண்ட இவ்வளவு சும்மா விடக்கூடாது. வேணாம், இவ்வளவு ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வாராகி அம்மன் காட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க. சாமி, நாம பண்ண போற பரிகார பூஜைக்கு இந்த பொண்ணு எதுக்கு? இங்கே ஒழிச்சு கட்டிடுவோம். இனிமே அது பரிகார பூஜை இல்ல, பலி பூஜை. வாராகி அம்மன் கோயிலுக்கு வந்தா எந்த பேயும் வலுவிழந்து போகும். கயல்விழி இந்த பொண்ணு உடம்புக்குள்ள வர வச்சு இவளை தூக்கி நெருப்புல போட்டா இவ கதை முடிஞ்சு போயிடும். கயல்விழியை இப்படித்தான் அழிக்க முடியும். அழிக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி உங்களுக்கெல்லாம் விருந்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல ஒரு துக்கமான செய்தியை சொல்லும்படி ஆயிடுச்சு. வெறும் கம்மஞ்சோறும் எலிக்கறியும் தின்னுட்டு இருந்த நம்ம கிராமத்துல எல்லா வசதி வாய்ப்புகளோடையும் குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு வள்ளல் ஃபேக்டரி திறந்தாரு. இதோ இந்த ஊருக்கே சம்பந்தம் இல்லாத இந்த பொம்பளை உள்ளுக்குள்ள புகுந்து நம்ம ஐயாவை அடிச்சு போட்டுட்டா. நம்ம ஐயா செத்துட்டாரு. ஐயா செத்து போயிட்டாரா? இப்படி திடீர்னு எல்லாருடைய வயிற்றுலயும் மண்ணெண்ணி போட்டு போயிட்டாரா? நீங்க வருத்தப்படாதீங்க. ஐயாவோட உறவுக்காரங்களை பார்த்து நான் பேசிட்டேன். நம்ம ஊர் நன்மைக்காக இந்த ஃபேக்டரிய நானே எடுத்து நடத்த போறேன். ஆனா இந்த பொம்பளைய என்ன பண்றதுன்னு தான் தெரியல. இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஐயாவை கொண்ண இவள அடிச்சே கொண்டுலாம். எங்க சாப்பாட்டுல ஏன் மண்ணு வாரி போட்ட? இவள கல்ல கட்டி தண்ணில போடணும். டேய், என்னடா பேசிக்கிட்டு, அடிச்சு கொள்ளுங்கடா. ஒரு நிமிஷம், உங்க முதலாளி நான் கொள்ளல. இந்த மாதிரி கை குலுங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்க நெத்தி எப்படி வீங்கிருக்கு? உங்க ரெண்டு பேர் முகம் ஏன் இப்படி இருக்கு? உங்க கண்ணு ஏன் இப்படி இருக்கு?
யாராவது எனக்கு கொஞ்சம் யோசிங்களா? இது சாமி குத்தம். யோ, இத சொல்லிதாயா உங்களை இந்த மாதிரி ஆளுங்க ஏமாத்துறாங்க? இது சாமி குத்தம் இல்ல, அந்த ஃபேக்டரியில இருந்து வர கழிவு நீர் தான் குத்தம். அந்த விஷயம் இங்க இருக்கிற காத்து மண்ணு தண்ணில கலந்து உங்க வாழ்க்கையில பாயாக்கிடுச்சு. அந்த விஷயத்தை நிறுத்தணும், ஃபேக்டரிய மூடணும். ஃபேக்டரிய மூடணும், நாங்க சாப்பிடுற சோத்துல மண் அள்ளிப்போம் அப்படிதானே? யோ, உயிரோட இருந்தா தானே சோறு சாப்பிடுறதுக்கு துணி போடுறதுக்கும். செத்துருவீங்க, மூணு மாசத்துல செத்துருவீங்க. மொத்த கிராமமும் அழிஞ்சு ஒரு புள்ள கூட முடிக்காத சுடுகாடு மாறிடும். எங்க ஊரையா சுடுகாடு சொன்ன? அடிங்க நல்லா அடிங்க, நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நான் பேசிட்டுதான் இருப்பேன். ஆனா அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது சொன்னதுனால தானே கையில் வெளியே கல்லு அடிச்சுக்கோங்க. இங்க பாரு, கையில் வெளியே கேதி தான் உனக்கு வேணும்னா நீங்க பூஜை ஆரம்பிங்க. ஐம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் தும் புத்திட்ட புருத்தி கிம் சபீசி வாதன்மே பகவதி. ஐம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் தும் புத்திட்ட புருத்தி கிம் சபீசி. ஐம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் பயம் மே வாதன் மே அசக்யம் பயம் மே சம்பட்சிதம் தும் முத்திட்ட புருசி கிம் சபீசி வாதன் மே பகவதி சமய சமய சுவாஹா. ஐம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் தும் முத்திட்ட புருசி எதிசக்யம் அசக்யம் வாதன் மே. சாமி, கயல்வெளி வந்துட்டு ஒழுத்து விடுங்க. அந்த பொண்ண உயிரோட கயல்வியோட சேர்ந்து எரிஞ்சு சாம்பலாகட்டும். Oh!
பண்ண உதவிக்கு நன்றி மீரா. நான் உன ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன், இந்த மனுஷன் நல்லது செய்யறதுக்கு தானே தொந்தரவு பண்ண, உன்னாலதான் எனக்கு பார்வை கிடைச்சிருக்கு. உனக்கு இது கூட செய்யலனே அப்படி. அம்மா ஒரு நிமிஷம்மா, நாங்க எல்லாரும் கையில் விளக்கி செய்த துரோகத்துக்கு எங்க எல்லாரையும் மன்னிக்க சொல்லிடுமா? என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் மன்னிப்பு கேளுங்கடா. கயல்வெளி உங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டான். உனக்கு ஒண்ணும் ஆகலையே. தேங்க்யூ மீரா. என்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்ல போறீங்க? நடந்தது அத்தனையும் ஒரு கனவுன்னு சொல்ல போறீங்களா? இல்ல மீரா. மனசு போட்டு மாய தோற்றுன்னு சொல்ல போறீங்களா? இல்ல மீரா. பின்ன நாம தான் பேய். சில சமயம் நம்ம மனுஷனா இருப்போம், சில சமயம் நம்ம பேயா இருப்போம். நாம் ஐ லவ் யூ மீரா. என்னது? ஐ லவ் யூ. காதல வேலல. ஐ லவ் யூ. பத்தல. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ.